ஆராதனை ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவருடைய சமூகத்திலே தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் அப்பா. உம்முடைய பிரசன்னம் இந்த காலை நேரத்தை எங்கள் மத்தியில் இறங்க வர வேண்டுமாய். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர், நீர் எங்களுக்காக இறங்குகிற நல்ல தேவன், எங்கள் மீது இரக்கம் பாராட்டுகிற நல்ல ஆண்டவர். இயேசு ராஜா, உம்முடைய பிரசன்னத்தினாலே நீர் எங்களை நிரப்புவீராக. ராஜா, உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்வீர். பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடும்படியாக, எங்கள் நடுவிலே நீர் வந்து நிற்க வேண்டுமாய் நாங்கள் உம்மை அழைக்கிறோம் ராஜா. அல்லேலூயா. ராஜா, உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா, உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர், நீர் எங்கள் மேல் நினைவாய் இருக்கிற நல்ல தேவன். இந்த நாளில் உம்முடைய பாதத்தில் நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம் அப்பா. உம்மை ஆராதிக்கும்படியாக, உங்களை தொழுது கொள்ளும்படியாக எத்தனை பெரிய மேன்மையை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். கர்த்தர், எங்களுக்கு எல்லா காலத்திலும் நீர் நல்லவராகவே நீர் இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்மை துதிக்க ஆராதிக்க இன்னும் பலத்தின் மேல் பலன் அடைய கர்த்தரங்களுக்கு கிருபை செய்வீராக. உங்களுடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். எல்லா துதி கன மகிமை உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகொள்கிறோம் சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, ஆமென். இந்த நாளிலும் தேவன் செய்த அந்த நன்மைகளை நினைத்து, ஆண்டவர் எத்தனையோ நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில நாம் வாழ்வது, ஜீவிப்பது, நடப்பது, பேசுவது எல்லாவற்றையும் நமக்கு அருள் செய்திருக்கிற அந்த நல்ல தேவனை, அவர் செய்த அந்த நன்மைகளை நினைத்து அவரை உயர்த்தி நாம் பாடப்போகிறோம். ஆண்டவரே, நாங்கள் நன்றி சொல்லி பாடுகிறோம். உம்முடைய நாமத்தை சொல்லி, அந்த இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது எங்கள் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய விடுதலை நீர் தருவீர் என்ற நம்பிக்கையோடு கூட எல்லோரும் என்னோடு கூட இணைந்து கரங்களை தட்டி பாடுவோம். சொல்லி
பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே நன்றியால் என் உள்ளம் நிறைவேன் நாதன் இயேசுவை போற்றிடுவேன் நன்றியால் என் உள்ளம் நிறைவேன் நாதன் இயேசுவை போற்றிடுவேன் நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை கண்மணி போல காத்து அந்த நல்ல தேவனை நாம் நினைத்து பார்த்து ஆண்டவரே எங்களுடைய கரத்தை பிடித்து கைவிடாமல் இனி மட்டும் ஆண்டவரே நீர் காத்து எங்களை கனிவாய் நடத்தின அந்த கிருபைகளை நினைத்து நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் என்று சொல்லி கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் என்னை நடத்தினாரே கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் என்னை நடத்தினாரே நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே துன்பங்கள் என்னுடைய வாழ்க்கையில அவ்வப்போது என்னை சூழ்ந்து கொண்டாலுமே கூட அவைகள் என்னை நெருக்கினாலுமே கூட கண்மலை போன்ற தேவன் அவர் என்னோடு கூட இருக்கிறார் எனக்கு கலக்கமில்லை என்று சொல்லுகிறவர்கள் என்னோடு கூட இணைந்து ஆண்டவரே நீரே எங்களுக்கு அரணாக கோட்டையாக இருந்து எங்களை நடத்துகிற நல்ல தேவன் என்று சொல்லி அவரை உயர்த்தி பாடுவோம் துன்பங்கள் என்ன வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும் துன்பங்கள் என்ன வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும் கண்மலை தேவன் என்னுடன் இருக்க கலக்கமில்லை என் வாழ்விலே கண்மலை தேவன் என்னுடன் இருக்க கலக்கமில்லை என் வாழ்விலே நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே நன்றியால் என் உள்ளம் நிறைந்தேன் நாதன் இயேசுவை போற்றிடுவேன் நன்றியால் என் உள்ளம் நிறைந்தேன் நாதன் இயேசுவை போற்றிடுவேன் நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே மேகங்கள் மீது மன்னவன் இயேசு வேகம் வருவார் ஆனந்தமே மேகங்கள் மீது மன்னவன் இயேசு வேகம் வருவார் ஆனந்தமே கண்ணீர் துடைத்து பலனை கொடுக்க கர்த்தாதி கர்த்தர் வருகின்றாரே கண்ணீர் துடைத்து பலனை கொடுக்க கர்த்தாதி கர்த்தர் வருகின்றாரே நல்லவரே வல்லவரே
நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே, நல்லவரே வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே, நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவேன், நன்றியால் என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நல்லவரே வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே, நல்லவரே வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே, நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. அவருடைய நாமத்தை சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில அவர் தந்த அந்த விடுதலையை நாம் நினைவு கூற முடியும். எத்தனையோ அடிமைத்தனம் நம்முடைய வாழ்க்கையில இருந்தது, எத்தனையோ மூட நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில இருந்தது, துன்பங்களை கண்டு பயந்து போய் ஒடுங்கின நாட்கள் உண்டு. ஆனால் என்றைக்கு இயேசுவின் நாமத்தை நாம் ஏற்றுக்கொண்டோமோ, என்றைக்கு அவருடைய நாமத்தை பற்றி கொள்ளுகிற அந்த நம்பிக்கை நமக்குள்ளே வந்ததோ, அன்றைக்கே விடுதலை நமக்கு தந்திருக்கிறார். அந்த விடுதலையோடு கூட அந்த நல்ல தேவனை நாம் உயர்த்தி ஆராதிக்க போகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே, நாங்கள் உண்மையே ஆராதிப்போம் என்று சொல்லி முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு நாம் தேவனை நாம் ஆராதிப்போமா? என்னோடு கூட இணைந்து முழு மனதோடு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீ நல்லவர், நீ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. பாவத்தோடு கூட பின்னி பிணைந்து வாழ்ந்த எங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரே, உம்முடைய முகத்தை பார்த்த பொழுது அவைகள் எல்லாம் மாறினது. மீட்பை தந்த தேவன் நீர் எனக்குள்ளே இருக்கிறீர் என்ற அந்த நம்பிக்கையோடு கூட இயேசுவே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் என்று சொல்லி பாவியான என்னையும் உள்ளவர்
போல் வேறு தேவனில்லை. அவர் ஒருவரே நல்லவர், நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நிரப்பும் என்று சொல்லி பரிசுத்த ஆவி உம்மிடத்திலே வரும்பொழுது நீங்கள் பலனடைவீர்கள் என்று சொன்ன வார்த்தையின்படியே ஓ இந்த ஆராதனையை கலந்து கொண்டிருக்கிற எங்கள் மீது பரிசுத்த ஆவியானவர் நீர் உம்முடைய பலத்தை தர வேண்டுமா என நாங்கள் உம்மை அழைக்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியா என்னையும் நீரை பரிசுத்த ஆவியா என்னையும் நிறைத்தீரே. நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை நீர் எங்களுக்கு போதுமானவராக, என்னை நீர் முன்குறித்த தேவன் ஆண்டவரே. இந்த பூமியின் தோற்றத்துக்கு முன்னமே, இந்த உலகம் உருவாவதற்கு முன்னமே நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன் என்று சொன்ன தேவன், ஓ இந்த காலை நேரத்திலும் உம்மை ஆராதிக்கிற இந்த இயேசுவே, உங்களுடைய பிரசனம் எங்களை தொடட்டும் ஆண்டவரே. ஆண்டவரை பார்த்து நம்ம கேட்போமா, ஆண்டவரே உங்க பிரசனம் இப்பொழுது இந்த காலை வேளையில எங்களை மூடட்டும் என்று சொல்லி ஆவியானவரே நாங்கள் உம்மை துதிக்கிற இந்த நேரத்தில் உங்களுடைய கரம் எங்களை தொடட்டும் என்று சொல்லி அவரை பார்த்து நாம் கேட்போம். ஆண்டவரே நீர் உயர்ந்தவர், நீர் சிறந்தவர், நீர் மேலானவர், நீர் எல்லாவற்றிலும் ஆண்டவரே சுவாமி சிறந்திருக்கிற நல்ல தேவன். ஆண்டவரே எனக்கு கண்மலையாக இருக்கிற தேவன் ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் ஆண்டவரே நான் துவண்டு போகிறேனோ அப்பொழுதெல்லாம் நான் வந்தடையத்தக்க கண்மலை நீராக இருந்தீரே, உமக்கு நன்றி என்று ஆண்டவரை பார்த்து நம்ம சொல்லுவோமா. மனிதர்களுடைய சத்தம் அநேக நேரங்களிலே அவ்விசுவாசத்திலே நம்மை கொண்டு போன பொழுதெல்லாம் அவருடைய சத்தம் நம்மை நம்பிக்கையோடு கூட எழுந்து நிற்க பண்ணியிருக்கிறதே. அந்த நல் வார்த்தைகளுக்கு அவரை நோக்கி பார்த்து ஆண்டவரே நீர் தந்த வசனத்திற்காக, நீர் தந்த அந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி அவரை பார்த்து நாம் உயர்த்துவோமா. ஆண்டவரே உம்முடைய வசனம் எங்களுக்கு ஜீவனாக இருந்திருக்கிறது, உம்முடைய வசனம் எங்களுக்கு பலனாக இருந்திருக்கிறது, உம்முடைய வார்த்தை எங்களை மீண்டுமாக உயிர்ப்பித்திருக்கிறதே. ஆண்டவரே நாங்கள் அதை நினைவு கூறுகிறோம் என்று சொல்லி கொஞ்ச நேரம் ஆண்டவரே நாம் உயர்த்துவோமா. இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் உன்னதமானவர். ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய துதிகளின் சத்த நீர் சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொள்ளுகிற தேவன். ஆவியானவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ராஜா. நீர் எல்ரோயாக, நீர் யெகோவா ஈரேவாக, நீர் எபினேசராக, ஆண்டவரே நீர் எங்கள் வாழ்க்கையிலே எல்லாமுமாக நீர் இருந்து எங்களை நடத்துகிற நல்ல தேவனாக நீர் இருக்கிறீரே. உமக்கு நன்றி ராஜா. எனக்கு நீர் ஆறுதல், என் தேவன் நீர் எனக்கு என்றென்றைக்கும் நீர் ஆறுதல். ஆண்டவரே கர்த்தர், ஆண்டவரே நாங்கள் உம்மை சார்ந்து கொள்ளுகிறோம் என்று சொல்லி இந்த காலை நேரத்திலும் கூட ஒருவேளை கவலையோடு கூட, கண்ணீரோடு கூட, மனபாரத்தோடு கூட இன்றைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம வந்திருக்கலாம். ஆனால் தேவன் அந்த பாரங்களை இன்றைக்கு லகுவாக உங்களுக்கு மாற்ற அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பத்தையும் அதை கேட்டு நமக்கு பதில் தருகிற தேவனாக அவர் இருக்கிறார். ஓ ரீபால
கர்த்தரே உங்களை ஆளுகை செய்வார் என்று சொல்லி கிதியோன் சொன்ன அந்த வார்த்தை ஆண்டவரே, அநேக நேரங்களில் சில வெற்றிகள் மனிதர்கள் மூலமாக நாங்கள் பார்க்கிறோம், சில காரியங்கள் ஆண்டவரே மனிதர்கள் மூலமாக ஆண்டவரே வாய்க்கிறத நாங்கள் பார்க்கிறோம், ஆனால் அது மனிதர்களால் அல்ல, அந்த வெற்றிகள் அந்த வாய்ப்புகள் எல்லாம் தேவனிடத்திலிருந்து எங்களுக்கு வந்திருக்கிறது என்று சொல்லி அதை விசுவாசிக்கிற அந்த நம்பிக்கை இந்த கால வேளையில் எங்களுக்குள்ளாக பெருகட்டும். கர்த்தர் தான் எங்களுக்கு வெற்றி தருகிறவர், கர்த்தர் எங்கள் தடைகளை மாற்றுகிறவர் என்று சொல்லி அந்த புதிய நம்பிக்கை இன்றைக்கு கால வேளையில் இந்த ஆராதனையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே கர்த்தர் நீர் தருவீராக. என் தேவன் நீர் போதுமானவர், என் தேவன் நீர் சர்வ வல்லவர், என் தேவன் நீர் யெகோவா ஈரே ராஜா. அல்லேலூயா, அல்லேலூயா. நீர் எங்களை நடத்துகிற நல்ல தேவனாய் இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை அழைத்தவரே நீர், உண்மை உள்ளவரே. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையை நாங்கள் நினைவு கூறுகிறோம் அப்பா. அநேக நேரங்களில் இயேசுவே நீர் எங்களை தேடி வந்ததை நாங்கள் மறந்து விட்டோம் அப்பா. இந்த காலை நேரத்தில் ஒரு நினைவு படுத்துகிறீர் ராஜா, நானே உன்னை முன்குறித்த நல்ல தேவன், நானே உன்னை தெரிந்து கொண்ட தேவன், எனக்கு ஆரம்பமும் தெரியும் முடிவும் தெரியும், அல்பா ஒமேகவுமான தேவன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நானே உன்னை அழைத்திருக்கிறேன், உன் கரத்தை பிடித்து நடத்துவேன் என்கிற அந்த நம்பிக்கையோடு கூட தேவன் நம்மை அழைக்கிறார், அவரோடு கூட நாம் இணைந்து செல்வோமா. என்னை அழைத்தவரே நீர், உண்மை உள்ளவரே. அவர் உண்மையுள்ள தேவன். என்னை அழைத்தவரே நீர், உண்மை உள்ளவரே. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு உயர்த்தாண்டவரை பார்த்து. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இன்னும் சத்தத்தோடு ஆண்டவரை பார்த்து அவர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் தரையிலே அதை கீழே விடுகிற தேவன் அல்ல. நான் உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதே இல்லை என்று யாக்கோபுக்கு சொன்ன அந்த வார்த்தையை இந்த நாளிலே நமக்கு நினைவுபடுத்துகிற தேவன் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் ஒரு நாளும் பொய்யாகாது ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிற இந்த வேளையில நீங்க சொல்லுகிறத நாங்கள் கேட்போம் ஆண்டவரே. அந்த கீழ்ப்படிதல் இருதயத்தோடு கூட ஆண்டவரை பார்த்து நம்ம சொல்ல போகிறோம், நீர் சொன்னால் போதும் ஆண்டவரே நான் அதை செய்வேன், நீர் காட்டுகிற வழியிலே நான் நடப்பேன் ஆண்டவரே, உம்முடைய பாதத்தை நான் பிடித்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி அவரோடு கூட இணைந்து, என் அன்பு இயேசுவே எங்கள் மத்தியிலே நீர் வாரும் என்று அவரை அழைப்போம். நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசு. சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவே.
காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன். என் அன்பு இயேசுவே, நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன். என் அன்பு இயேசுவே, ஆராதனை இயேசுவுக்கே. நடக்கிற தேவன் ஆராதனை இயேசுவுக்கே, அவர் உம்முடைய கரங்களை பிடிக்கிற தேவன் ஆராதனை இயேசுவுக்கே, அவர் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிற தேவன் ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவரே, உம்முடைய வழி நடத்துதல், உம்முடைய வழி காட்டுதல், வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று சொல்லி நீர் எங்களை வழி காட்டுகிற நல்ல தேவன் ஆண்டவரே, உம்முடைய பாதைகள் செவ்வையானவைகள் ஆண்டவரே, உம்முடைய பாதைகள் இனிமையானவைகள் ஆண்டவரே, உம்முடைய பாதைகளை நாங்கள் பின்தொடர, உம்முடைய அடிச்சுவடுகளை நாங்கள் பின்தொடர கர்த்தரங்களுக்கு இந்த காலை நேரத்தில் உம்முடைய கிருபைகளை நீங்கள் தாங்கப்பா. எங்கள் வாழ்க்கையை நடத்தி செல்ல ஆண்டவரை பார்த்து நம்ம கேட்போமா இந்த ஆராதனை நேரத்தில். ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்தை நடத்தி செல்ல ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு பகுதிகளிலும் நீர் இருந்து எங்களை நடத்த வேண்டும், நீர் இருந்து எங்களை வழிகாட்ட வேண்டும். உம்முடைய பாதையிலே நடக்கிற அந்த செவையான வழியிலே செல்ல கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கிருபை தாங்கப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. நீர் என்னுடைய நேசர் கர்த்தர், அவர் என்னுடைய நேசர். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அவர் என்னுடைய நேசர், அவர் எனக்கு போதுமானவர், அவரே விடுதலையின் நாயகர் என்று சொல்லி ஒரு அர்ப்பணிப்போடு கூட ஆண்டவரை பார்த்து நாம் இறுதியாக ஒரு ஒப்பு கொடுத்ததோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கேட்போம். அல்லேலூயா. எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசுராஜா. எனக்கொரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசுராஜா. எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவரே இயேசு. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு. நான் அவரிடத்திலே நான் தஞ்சமாகி விட்டேன் என்று சொல்லி அவருடைய பாதத்தில் ஒரு அர்ப்பணிப்போடு கூட எல்லோரும் முழு இருதயத்தோடு கூட அவரே என்னுடைய நேசர், அவரே என்னுடைய புகலிடம் என்று ஒரு அர்ப்பணிப்போடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசுராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசுராஜா. எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசுராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசுராஜா. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கு ஒரு நேசர் உண்டு, ஒரு அர்ப்பணி போடு கூட, அவர்தான் இயேசுராஜா.
இடம் உண்டு. அவர்தான் இயேசு ராஜா. நீர் எங்களது புகலிடம், நீரே என்னுடைய தஞ்சம். உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்படைத்து விட்டோம் கர்த்தர்தாமே. நீரே எங்களுக்கு அடைக்கலமாயிருந்து அனுகூலமான துணையாக இருந்து நடத்துவீராக. எல்லா துதிகன மகிமை உமக்கே எடுக்கிறோம். இயேசுவி நாமத்தில் வேண்டுக் கொள்கிறோம் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, ஆமே. பிரைஸ் லார்ட். இந்த உபவாச ஜபத்தின் மூலமாக உங்கள் எல்லாரையும் பார்ப்பது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு சில நிமிடங்கள் நாங்கள் ஒரு சில காரியங்களுக்காக நாம் ஜபித்து தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து போகலாம். ஒன்று சாமுவேல் புத்தகம் 1:10 அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். இது எல்லாருக்குமே நம்ம இந்த ஸ்டோரி நமக்கு தெரிஞ்சிருக்கோம், அண்ணாளோட ஸ்டோரி. அண்ணாள் வந்து தேவனிடத்தில் என்ன பண்ணுறான்னா, அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். நம்ம எல்லோரும் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, தேவனை நோக்கி என்ன பண்ண போகிறோம், விண்ணப்பம் பண்ண போகிறோம். எந்தெந்த காரியங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுற காரியங்கள், உங்களை வேதனைப்படுத்துகிற காரியங்கள் இருக்குதோ அதையெல்லாம் நம்ம இப்போ தேவனுடைய பாதத்தில் வைத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். அண்ணாவோட கூட வாழ்க்கையில் பார்க்குறோம் யார் தேவன் அவருடைய கற்பத்தை அடைத்திருந்தாள்னு சொல்லி பார்க்கும்போது 6:6 தெளிவாக சொல்லுது, கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்திருந்தார். ஸோ எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு யார் கையில் தான் இருக்குது அப்படின்னா, கர்த்தர் தான். அவர் தான் வந்து அவருடைய கற்பத்தை என்ன பண்ண முடியும், திறக்க முடியும். ஸோ நம்முடைய வாழ்க்கையிலுமே நம்ம ஃபேஸ் பண்ணுற எல்லா பிரச்சனைகளுக்கும், எல்லா இடர்களுக்கும் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரே ஆள் யார் அப்படின்னா, தேவன் தான். அவரை நோக்கி பார்த்து, எப்படி அண்ணால் தேவனை நோக்கி பார்த்தாலோ அதே போல் நம்ம எல்லோரும் கண்களை மூடி தேவனுடைய பாதத்திலே எந்தெந்த காரியங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே மனக்கசப்பை ஏற்படுத்துகிற காரியங்கள் அதெல்லாம் இருக்குதோ அதையெல்லாம் ஒரு நேரம் நினைத்து பார்த்து தேவனுடைய பாதத்தில் அதை அர்ப்பணித்து கர்த்தரை நோக்கி அண்ணால் விண்ணப்பம் பண்ணினது போல எந்தெந்த காரியங்களாக நம்மளை சஞ்சலப்படுத்துகிறதோ, எந்தெந்த காரியங்களாக நம்மளை துக்கப்படுத்துகிறதோ, அண்ணாலே மிகவும் விசனப்படுத்தின காரியங்கள் இதெல்லாம். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்களும் அந்த மாதிரி இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்கள். நம்மளை மிகவும் துக்கப்படுத்துகிற காரியங்கள். ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே. எங்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் ஆண்டவரே தீர்வு நீர் ஒருவர் மாத்திரமே அப்பா. அதை நாங்கள் கண்டுகொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி. ஓடுமை துதிக்கிறோம் அப்பா. வேறு எந்த இடத்துலேருந்து எங்களுக்கு தீர்வு வராதானவரே, நீர் எங்களுக்கு ஒத்தாசை தருகிற பர்வதம் நீர் ஒருவர் மாத்திரமே அப்பா. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல, ஆண்டவரே இந்த உலகத்தில் உள்ள மக்களை நம்பினால் நாங்கள் கடைசியில் ஏமாந்து தான் அப்பா போவோம். எங்களுடைய எல்லா ஒத்தாசைக்கும் காரணர் நீர் ஒருவர் மாத்திரமே. நீர் மாத்திரமே எங்களை ஆண்டவரே சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும் ஆண்டவரே. அதற்காக உங்களுக்கு நன்றி அப்பா. நன்றியோடுமே துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே. எங்களோடு கூட ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அவருடைய மன கஷ்டங்கள், மன வேதனைகள் என்னவென்று நீர் அறிவீர் ஆண்டவரே. எங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அவர்களுடைய மன வேதனைகள், மன கஷ்டங்கள், இது எதெல்லாம் அவங்களை ஆண்டவரே வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறதோ என் தேவன் நீர் அறிவீர் அப்பா. இந்தந்த காரியங்கள்லாம் நம்மளை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறதோ தேவனுடைய பாதத்தில் கன்ஃபஸ் பண்ணுங்கள், அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுங்கள். நம்ம எப்போ தேவனிடத்தில் அறிக்கையிட்டு அந்த காரியங்களுக்காக ஜெபிக்கிறோமோ அப்பொழுது தேவன் அந்த காரியங்களிலிருந்து விடுதலை தர போதுமானவராக இருக்கிறார். நீங்கள் அறிக்கையிட்டு ஜெபிக்கும் போது மட்டும்தான் அதிலிருந்து விடுதலை கிடைக்கும். அந்த மனசுக்குள்ளே அதை வைத்து வேதனைப்படும் பொழுது அதிலிருந்து விடுதலை பெறுவது மிகவும் கஷ்டம். ஆனால் தேவனுடைய பாதத்தில் அறிக்கையிடும் போது தேவன் அதிலிருந்து விடுதலை தர போதுமான தேவனாக இருக்கிறார். எல்லா காரியங்களையும் உங்கள் கருத்தில் கொடுக்குறோமாப்பா. எங்களுடைய வேதனைகள், எங்களுடைய கஷ்டங்கள், இந்த சூழ்நிலை அப்பா. எத்தனையோ பேர் அப்பா வேலை இழந்து அந்த காரியங்களில் கஷ்டப்படுறவங்களை எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ஆண்டவரே. எங்களுடைய சபையில் அந்த மாதிரி யாருக்காவது இருந்திருந்தால் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அவங்களுடைய குடும்பத்தை நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒரு செழிப்பை அவருடைய குடும்பத்திலே கட்டளையிடுவீராக ஆண்டவரே. மீண்டுமாக ஒரு நல்ல வேலையை என் தேவன், எத்தனையோ பேர் வேலை தேடி கொண்டிருக்கிறாங்கப்பா. அந்த மாதிரி சிச்சுவேஷனில் இருக்கிற ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறோம். நீர் ஒரு நல்ல வேலையை தருவீராக ஆண்டவரே. சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. பொருளாதார ரீதியிலே கஷ்டத்தோடு இருக்கிற எத்தனையோ பேர் ஆண்டவரே,
இந்த நேரத்தில் எங்களோடு கூட ஜெபித்து கொண்டிருக்கலாம். அவர்கள் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் எங்களுடைய வேதனைகளை எங்களுடைய கஷ்டங்களை அறிக்கையிட்டு ஜெபிக்கும் பொழுது நீர் விடுதலை தர போதுமான தேவனாக இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றியானவரே. எல்லாவற்றையும் மதிநதியின் காலத்தில் என் நேர்த்தியும் சிமயமாய் செய்கிற தேவன் நீரானவரே. அதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. அதை நாங்கள் சொல்லியும் பொழுதில் கேட்குறோம் அப்பா. நீர் உம்முடைய சரியான நேரத்திலே எங்களுடைய கவலைகளை எங்களுடைய துக்கங்களை எங்களை வேதனைப்படுத்துகிற காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் மாற்ற போதுமானவராக இருக்கிறீரே. அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் மாற்ற போகிற தயவுக்காக உமக்கு நன்றி அப்பா. எப்படி அன்னால் வேறு யார் இடத்துல போனாலும் அதற்கான தீர்வு இல்லை, தேவனிடத்தில் மட்டும்தான் அதற்கான தீர்வு இருக்குது என்று தெரிந்து கொண்டு தேவனை நோக்கி என்ன பண்ணால் விண்ணப்பம் பண்ணினால், அதே போல் நம்மளும் வேறு எந்த இடத்துலையும் நமக்கு தீர்வு இல்லை, தேவனிடத்தில் மட்டும்தான் தீர்வு இருக்குது என்றதை நாம் புரிந்து கொள்ளும் போது, அதை அறிந்து அவரிடத்தில் நம்ம கேட்கும் பொழுது அவர் நமக்கு விடுதலை தர போதுமானவராக இருக்கிறீரே. அதற்காக உமக்கு நன்றி அப்பா. எத்தனையோ பேர் அவங்களுடைய கஷ்டங்களை உம்மிடத்தில் அறிக்கையிட்டு கொண்டிருக்கிறாங்க. அந்த அறிக்கையிடும் பொழுது ஆண்டவரே நீர் ஒரு விடுதலை தர போதுமானவராக இருக்கிறீரே. அதற்காக நன்றி ஆண்டவரே. அன்னால் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணின பொழுது அவளுக்கு ஒரு குமாரனை கொடுத்த தேவன், எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எந்தெந்த கஷ்டங்களில் இருக்கிறோமோ எல்லா கஷ்டத்துலையும் இருந்தப்பா நீர் ஒரு விடுதலை கொடுக்க ஒரு பதிலை கொடுக்க போதுமானவராக இருக்கிறீரே. அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றியோடுமை துதிக்கிறோம் அப்பா. ஹாலேலூயா. நன்றி ஆண்டவரே. நீர் அப்படியே எங்களுடைய எல்லா வேதனையிலிருந்து கஷ்டங்களிலுமிருந்து ஒரு விடுதலை நீ தர போதுமானவராக இருக்கிறீரே. அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றியோடுமை துதிக்கிறோம் அப்பா. ஹாலேலூயா. நன்றி நன்றி நிறைந்த உள்ளத்தோடுமை துதிக்கிறோம். அடுத்து கூட 11 வசனம் சொல்லுகிறது, சேனைகளின் கர்த்தாவே தேவரீர், உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரகன் கர்த்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அடுத்து கூட நான் பார்க்குறோம் அண்ணாளுடைய வாழ்க்கையில் அவளுடைய இந்த கஷ்டங்கள் இந்த பெயின் இந்த மாதிரி ஒரு சஃபரிங்கான இந்த சிச்சுவேஷனில் கூட அண்ணா என்ன பண்ணாங்கன்னா அவருடைய முழு நம்பிக்கையும் யார் மேலே வைத்தாள் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு ஆண்டவர் மேல், தேவனுடைய கர்த்தர் மேல் என்ன பண்ணாங்க அவருடைய முழு நம்பிக்கையை வைத்தாங்க. நம்மளும் இந்த நேரத்தில் நிறைய நேரத்தில் நம்ம யோசித்து பார்க்கவோ நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வை வந்து எங்கே தேடணும் அப்படின்னா சுற்றி இருக்கிற ஜனங்கள் யாராவது நமக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா, அதுலேருந்து நமக்கு வெளிவரது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்கிறோம். ஆனால் இந்த எல்லாத்துக்கும் தீர்வு என்ன அப்படின்னா தேவன் மேல் இருக்கிற அந்த நம்பிக்கை தான், ட்ரஸ்ட் இன் காட். அண்ணால் வந்து அதை கரெக்டாக பண்ணியிருந்தால் அவருடைய வாழ்க்கையில் தேவன் மாத்திரம்தான் அதை விடுதலை தர முடியும். அவரை நோக்கி என்ன பண்ணாரா, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண் நோக்கி பாரும், உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தரணும் என்று சொன்னாங்க. ஸோ நம்மளும் இப்போ தேவனுடைய பாதத்தில் தேவரீர் உமது அடியாளை கண் நோக்கி பாரும், உம்முடைய சிறுமையை கண் நோக்கி பாரும், உமது அடியாளை மறவாமல் நினைத்தரணும் என்று சொல்லி அவர் மேல் நம்முடைய முழு நம்பிக்கையை வைத்து நம்ம கொஞ்ச நேரம் ஜபிக்க போகிறோம். நம்ம இதில் 16 வசனத்தில் கூட வாசிக்கிறோம், உமது அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதையும் மிகுதியான விசாரணத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினு சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிற உங்கள் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். நீங்கள் எந்த சிச்சுவேஷனில் இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் இந்த அண்ணாலைப் போல மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இப்போ விண்ணப்பம் பண்ணி கொண்டிருந்தீங்கன்னா நீங்கள் வைக்க யார் மேலே நம்பிக்கை வைக்கணும்னா சேனைகளின் கர்த்தராகிய கர்த்தரின் மேல். தேவரீர் உமது அடையாளின் சிறுமியை கண் நோக்கி பார்த்தீர். இந்த வசனங்களை கன்ஃபர்ஸ் பண்ணி நம்மளுடைய நம்பிக்கையை தேவன் மேல் வைத்து ஒரு சில நிமிடங்கள் நம்ம எல்லாரும் ஜபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நன்றியோடுமை துதிக்கிறோம் அப்பா. அப்படி அன்னால் வந்து தேவன் மேல் அந்த நம்பிக்கையை வைத்து ஜபிக்கும் பொழுது அந்த ஜெபத்துக்கு அப்புறம் என்ன பண்ணலையா, அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. நம்ம தேவன் மேல் இருக்கிற நம்பிக்கை எப்போ தெரியும் அப்படின்னா அதுக்கப்புறம் அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை நம்ம தேவன் மேல் வைத்து நம்ம எல்லோரும் திருப்பி இந்த நம்ம கண்களை மூடி நம்மளுடைய ப்ராப்ளம் எல்லாத்தையும் நமக்கு சால்வ் பண்ண நமக்கு அதிலிருந்து ஒரு தீர்வு தர போதுமான தேவன் கர்த்தர் ஒருவரே. அவர் விடுதலை தந்தால் வேறு யாராலையும் நம்மளை மீண்டும் கட்ட முடியாது. அவர் கட்டினால் யாராலும் நமக்கு விடுதலை தர முடியாது. எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போமா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நன்றியோடுமை துதிக்கிறோம் அப்பா. நிறைந்த உள்ளத்தோடு உங்களுடைய பாதத்தில் வருகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய முழு நம்பிக்கையும் அப்பா, எங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் உண்மையில் வைக்க
அன்னாலே போல எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறமானவரே. அன்னால் ஜெபித்தது போலப்பா நாங்களும் உம்மிடத்தில் அறிக்கையிடுகிற மாணவரே. சேனைகளின் கர்த்தாவே தேவரீர், உமது அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பாரும் என்று சொல்லி கேட்கிறோமப்பா. எங்களோடு கூட ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய சிறுமையை மாணவரே தேவரீர் நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக ஆண்டவரே. அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் ஆண்டவரே, எல்லா கஷ்டங்களிலும் அப்பா தேவரீர் நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக ஆண்டவரே. அந்த பிரச்சனைகளிலிருந்து நீர் விடுதலை தர போதுமானவராக இருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளும் என்று அன்னால் ஜெபித்தது போல ஆண்டவரே, எங்களை நீர் ஒவ்வொரு நாளும் மறவாமல் இருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி அப்பா. எங்களை மறவாமல் நினைத்தருள்கிற தேவமே உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து ஆண்டவரே, எங்களுடைய எல்லா அந்த கஷ்டமான சிட்டுவேஷன்ஸை நாங்கள் முழுவதுமாக ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. இந்த கொரோனா சிட்டுவேஷன்ஸில் அப்பா எங்களுடைய அடியானை, உம்முடைய அடியானை நீர் நினைத்தருளும் என்று அன்னால் சொன்னது போல அப்பா எங்களோடு கூட ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வேலையும் அப்பா நீர் நினைத்தருளுவீராக ஆண்டவரே. நீர் எங்களை மறவாமல் நினைத்தருளீரே, அதற்காக உமக்கு நன்றி அப்பா. நன்றியோடு மே துதிக்கிறமானவரே. இந்த எல்லா பிரச்சனைகளையும் ஆண்டவரே, இந்த நோய் தொற்று இந்த காலகட்டத்திலையும் அப்பா நீர் உம்முடைய அடியானை மறவாமல் நினைத்திருக்கிறீரே. எத்தனையோ பேர் எங்களோடு கூட இருந்தவர்கள் இப்போது இல்லை ஆண்டவரே, ஆனாலும் நீர் உமது அடியானை மறவாமல் நினைத்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி. எல்லாம் நன்றி சொல்லலாமா? நம்ம இம்மட்டுமாக இந்த 9 மாதங்கள் ஆண்டவரே, 8 மாதங்கள் கண்ணின் மணி போல காத்து வந்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுடைய நம்பிக்கை நாங்கள் உண்மையில் மாத்திரம் வைக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ கிருபை செய்வீராகப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. அன்னால் அதற்கு அப்புறமாக துக்கமுகமாக இருக்கவில்லை. அவளுடைய கஷ்டங்கள் எல்லாம் தேவனுடைய பாதத்தில் சப்மிட் பண்ணதுக்கப்புறம், அறிக்கையிட்டதுக்கப்புறம் அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. நம்முடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் தேவனிடத்தில் பணிக்கை பண்ணியிருக்கிறோம், இதற்கப்புறம் நம்ம துக்கமுகமாக இருக்கக்கூடாது. தேவன் எல்லாவற்றிலிருந்து விடுதலை தர போதுமானவராக இருக்கிற என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கணும். ஹலேலூயா, நன்றியோடுமை துதிக்கிறோம் அப்பா, நன்றியோடுமை துதிக்கிற மாணவரே. நீர் எங்களுடைய எல்லா கஷ்டங்களிலிருந்தும், எங்களுடைய வேதனைகளிலிருந்தும், எங்களுடைய மன கிளேசத்திலிருந்தும் விடுதலை தர போதுமானவராக இருக்கிறதே, அதற்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. நன்றியோடுமை துதிக்கிறோம் அப்பா, ஹலேலூயா, நன்றி ஆண்டவரே. நன்றி நிறைந்த உள்ளத்தோடுமை துதிக்கிறோம் அப்பா. கடைசியாக ஒரு சில நிமிடங்கள் நம்ம தேவனை ப்ரைஸ் பண்ணி அவரை துதித்து இந்த ப்ரேயரை நம்ம முடிக்க போயிடும். 2வது அதிகாரத்தில் பார்க்கும்போது அன்னால் என்ன பண்ணாரா, என்ன பண்ணா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, தேவனை துதித்தாள். அதே போல் நம்ம எல்லாரும் சேர்ந்து கொஞ்ச நேரம் தேவனை என்ன பண்ண போகிறோம், துதிக்க போகிறோம். நம்ம துதிக்கும் போது தேவன் நம்முடைய எல்லா பிரச்சனைகளிலும் இருந்தும் நமக்கு விடுதலை தர போதுமானவராக இருக்கிறார். நிறைய நேரத்தில் இந்த பிரச்சனை வரும்போது நம்ம பிரச்சனையை ஃபோக்கஸ் பண்ணிட்டு தேவனை துதிக்க அவரோடு இருக்க அந்த ரிலேஷன்ஷிப்பில் வளர மறந்துடுறோம். கொஞ்ச நேரம் எல்லோரும் கண்களையும் மூடி தேவனை துதித்து நம்ம இந்த ப்ரேயரை முடிக்க போயிடும். அன்னால் சொன்னது போல கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர், அவரை போல பரிசுத்தம் உள்ளவர் ஒருவரும் இல்லை என்று சொன்னது போல, உம்மை போல் வேறு ஒருவரும் இல்லை ஆண்டவரே என்று சொல்லி எல்லாரும் கண்களை மூடி தேவனை துதிப்போமா? நன்றி நன்றி ஆண்டவரே, கிருபையுள்ள தேவமே உம்மை துதிக்கிறோமப்பா. நேற்றும் இன்றும் என்று மாறாத எங்கள் நல்ல தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் உச்சி மதினதின் காலத்திலே நேர்த்தியும் செம்மையுமா செய்கிறவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. பரிசுத்தம் உள்ள தேவமே, அன்னால் சொன்னது போல உம்மை போல ஒருவரும் இல்லையப்பா. எங்களை வழிநடத்தி செல்ல, எங்களுக்கு உணவளிக்க, எங்களை போஷிக்க உம்மை போல ஒருவரும் இல்லையப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி. இந்த உள்ளத்தோடு உம்முடைய பாதத்தில் வருகிறோமப்பா, எங்களை வழிகாட்டியே எமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு அப்பா, நன்றி ஆண்டவரே. பரிசுத்தம் உள்ள தெய்வமே, சேனைகளின் கர்த்தரே, எமக்கு நன்றி அப்பா. கிருபை நிறைந்த தெய்வமே, நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு விடுதலை தர போதுமானவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இஸ்ரவேல் ஜனங்களையும் வழிநடத்தின தெய்வமே, நீர் எங்களையும் வழிநடத்த போதுமானவராக இருக்கிறீரே. எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் நீர் வழிநடத்தும் பொழுது எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் எங்களை வழிநடத்த போதுமானவராக இருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி எந்த உள்ளத்தோடு இன்னும் பாதத்தில் வருகிறோமப்பா. இரக்கமுள்ள தெய்வமே, எங்களுக்கு மன்னிப்பள் அருளிகிறவரே, எமக்கு நன்றி அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறமானவரே, ஹாலேலூயா, நன்றி நன்றி. நிறைந்த உள்ளத்தோடு உம்முடைய பாதத்தில் வருகிறோம் அப்பா, நன்றி ஆண்டவரே. ஹாலேலூயா, நன்றி ஆண்டவரே. சிறியவனை குப்பையிலிருந்து எடுக்கிறவரே, உமக்கு நன்றி அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறமானவரே, அண்ணான் ஜெபித்தது போல நீர் எங்களுடைய வாழ்க்கையை விடுதலை தர போதுமானவராக இருக்கிறே. சேனைகளின் கர்த்தரே, எமக்கு நன்றி அப்பா. நன்றியோடு துதிக்கிறமானவர், நாம் ஒவ்வொரு நாளும் துதிக்கும் போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில விடுதலை தர போதுமானவராக இருக்கிறார். ஹாலேலூயா,
நன்றி அப்பா, நன்றியோடும் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நேசிக்கிற அன்பின் பல்லவ பிதாவே, இந்த வேலைக்காக உங்களுக்கு கடத்தில் வருகிறோம் அப்பா. நாங்கள் ஜெபித்தது போல அன்னாலே போல ஆண்டவரே, எங்களுடைய கஷ்டத்திலும் எங்களுடைய எல்லா பிரச்சனைகளின் மத்தியில் ஆண்டவரே, யார் எங்களுக்கு விடுதலை தரக்கூடிய தேவன் நீர் என்று நாங்கள் அறிந்து கொள்ள உம்மிடத்தில் நாங்கள் வர எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ கிருபை செய்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த ஜெபத்திலும் கூட ஆண்டவரே நாங்கள் அறிக்கையிட்ட காரியங்கள் அப்பா, எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் எந்தெந்த காரியங்கள் எங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறதோ, எங்களுக்கு மனக்லேசத்தை உண்டாக்குகிறதா இருக்கிறதோ, நாங்கள் அறிக்கையிட்டு ஜெபித்திருக்கிறோம் அப்பா. நீர் அந்த காரியங்களிலிருந்தெல்லாம் எங்களுக்கு விடுதலை தர போதுமானவர் அப்பா. அந்த நம்பிக்கையை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் எங்களை மறவாமல் இருக்கிற தெய்வம் அப்பா, நீர் எங்களுக்கு பதில் தருகிற தெய்வம் என்பதை நாங்கள் இந்த பேசேஜை நாங்கள் வாசிக்கும் போது நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. அன்னாளுக்கு நீர் பதில் தந்த தேவன், எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய கஷ்டத்திலும் எங்களுடைய பிரச்சனையிலிருந்தும் நீங்கள் பதில் தர போதுமானவராக இருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உங்களுக்கு சிறிது நேரம் உண்மை ஆராதிக்க நீ தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆனவரே. எங்களுடைய பிரச்சனையை பார்த்து விட்டு நாங்கள் உண்மை பார்க்க மறந்து விடாமல் உம்முடைய இருக்கிற அந்த உறவில் நாங்கள் நாளுக்கு நாள் வளர என் தேவன் நீர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியா செபிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து ஆண்டவரே நாங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்கும்பொழுது ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இடைப்படுவீராக. தேவனே நீர் எங்களோடு என்ன பேச வைத்திருக்கிறீரோ அதை அடியான் மூலமாக எங்களோடு கூட இடைப்படுங்க. எல்லா வருஷமும் கருத்தில் கொடுக்குறோம், மீதியான வேலையை பொறுப்படுத்த வழி நடத்துகிறாராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. இந்த உபவாச நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு தேவன் கொடுத்த இந்த மேலான கிருபைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். நாம் வீடுகள் தூரம் இருந்தாலும் நாம் இணைந்து ஆண்டவரை ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். நமக்கு தெரிந்த ஒரு வேத பகுதி எபேசியர் 2:8 எடுத்துக்கொள்வோம். எபேசியர் 2:8, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. தேவஜனமே, இந்த கிருபை தேவன் மூலமாக உண்டாக்கப்பட்டது, உண்டானது. அது அளவில்லாத தேவ கிருபை, அன்லிமிட்டெட். அந்த கிருபை அது அளவிட முடியாமல் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். விசுவாசம் என்பது நம் மூலமாய் உண்டாகப்பட வேண்டியது. எப்படி? கிறிஸ்துவின் பாடுகள், மரணம், உயிர்த்தெழுதல், இவைகள் மூலமாக நாம் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆகவே கிருபையும் விசுவாசமும் அது ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருக்கிறது. நாம் கிருபையினாலே விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அதே தான் நாம் வாசித்தோம். இந்த நாளிலும் நான் உங்களோடு விசுவாசத்தினுடைய சில தன்மைகளை, சில பகுதிகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலாவதாக, விசுவாசம் என்பது நம்முடைய வாழ்வின் எல்லா சூழ்நிலையிலும் தேவனின் வார்த்தையை அப்பியாசப்படுத்தி விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய வாழ்வின் எல்லா சூழ்நிலையிலும் அந்த விசுவாசத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அப்பியாசப்படுத்த வேண்டும். ஸோ விசுவாசம் என்பது அது மிக மிக முக்கியமாக இருக்கிறது ஒவ்வொரு கிறிஸ்தவருடைய வாழ்க்கையிலும். யோவான் 8:32 இப்படியாக சொல்கிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஸோ உண்மை, வேதத்தை வாசித்து அதன் உண்மைகளை நாம் அறிக்கை செய்யும் பொழுது, அதை அறிந்து கொள்ளும் பொழுது தான் எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் அவரை விசுவாசிக்க முடியும் என்பதிலே எந்த ஒரு மாற்றமும் இல்லை. சங்கீதம் 103:3 இப்படியாக சொல்கிறது, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என்று சொல்லும் பொழுது, சிலவரை ஆண்டவரே மன்னித்தாலும் அவருடைய வாழ்க்கையில் அவர்களை மன்னித்ததாக விசுவாசிக்க மாட்டார்கள். யோசித்து பாருங்க, எப்போ பார்த்தாலும் நான் ஒரு பாவி, நான் பாவம் செய்தவன், நான் துரோகி, நான் ஆண்டவருக்கு விரோதமாக இதை பேசினேன், ஆண்டவருக்கு விரோதமாக இந்த காரியத்தை செய்திருக்கிறேன், ஆகவே ஆண்டவர் என்னுடைய பாவங்களை மன்னிக்க மாட்டார், மன்னிக்கவில்லை என்று அவர்களால் சொல்ல முடியும். காரணம் என்னவென்றால், ஆண்டவருடைய வார்த்தை உண்மை என்பதை அவர்கள் விசுவாசிக்காமல், அவர்கள் தங்களை நாவினால் அறிக்கை செய்யாததினால் அதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எனக்கு தெரிந்த ஒரு நபர் இப்படியாக என்னோடு பேசி கொண்டிருக்கும் பொழுது அவர் சொன்னார், பாஸ்டர், நான் ஒரு பாவத்தை செய்துவிட்டேன், அந்த பாவத்திலிருந்து என்னால் மீள முடியவில்லை, அதிலிருந்து மீண்டு கொள்வதற்கு என்ன வழி என்று கேட்கும் பொழுது நான் அவருக்கு சொன்னேன், இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்ற வார்த்தையை சொல்லி ஜெபிக்க சொன்ன பொழுது அவர் ஜெபித்தார். ஜெபித்து முடித்து விட்டு வந்தார்.
அடுத்த முறை நான் பார்க்கும் பொழுது அப்போ அவருக்குள்ள ஒரு ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது, இயேசு என் பாவத்தை மன்னித்து விட்டார் என்று. ஆனால் அடுத்த முறை மீண்டும் ஆய் சந்திக்கும் பொழுது சொன்னார், இல்லை பாஸ்டர், நான் அந்த பாவத்தை நான் மீண்டும் செய்யக்கூடிய சூழ்நிலை உண்டானது. அப்போ சொன்ன இந்த பாவம் செய்யக்கூடிய அந்த சூழ்நிலைகள் உண்டாகும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை உண்மை என்று அறிந்து அதை விசுவாசித்து நீங்கள் செயல்படும் பொழுது இவைகளிலிருந்து நம்மால் மீண்டு கொள்ள முடியும். எப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தை உண்மை என்பதை நாம் அறிந்து கொள்ளாமல் போகிறோமோ, எந்த சூழ்நிலை அந்த சூழ்நிலை தேவ வார்த்தைக்கு மேலாய் இருக்கிறது நாம் வைக்கிறோமோ, அப்பொழுது நம்மளால் அதை விசுவாசிக்க முடியாது என்பதை குறித்து அவரோடு பேசினேன். அவர் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்து இன்றைக்கு அந்த பாவத்திலிருந்து வெளியே வந்து இன்றைக்கு ஜீவித்து கொண்டிருக்கிறார். தேவ ஜனமே, ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், எந்த சூழ்நிலையில் நாம் பாவத்தை வைக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தையை வைக்க வேண்டிய இடத்துல, ஆண்டவருடைய வார்த்தையை வைக்க வேண்டிய இடத்துல, தேவனை விசுவாசிக்க வேண்டிய இடத்திலே நாம் எப்பொழுது பாவத்தை வைக்கிறோமோ, எப்பொழுது பாவத்தை முதன்மையாக காட்டுகிறோமோ, அந்த நேரத்தில் நம்மளால் ஆண்டவரை விசுவாசிக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் என்பது மிக மிக ஒரு முக்கியமான ஒரு தன்மையாக இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில். ரெண்டாவது ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதம் 103:3, உன் நோய்களை குணமாக்கி. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நானே உன் பரிகாரியான கர்த்தர் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நாம் பலவீனப்படும் பொழுது, வியாதியினால் பாதிக்கப்படும் பொழுது, நாம் நோய்வாய்ப்படும் பொழுது ஆண்டவர் நம்முடைய நோய்களை சுகமாக்க வல்லமை உள்ளவர் என்பதை அந்த சூழ்நிலையில் இருக்கும் பொழுது நாம் விசுவாசித்தால் தான் தேவன் நமக்கு ஒரு விடுதலை தர முடியும். ஸோ அந்த சூழ்நிலையை பார்த்து நான் வியாதிப்பட்டிருக்கிறேன், இந்த வியாதி டாக்டர்ஸ் தீராது, இந்த வியாதி இனி சுகப்படுத்த முடியாது என்று சொன்ன அந்த வார்த்தையை நாம் நம்புகிறபடியினால தான் நம்மால் சுகத்தை பெற்றுக்கொள்ள இயல முடியவில்லை. தேவஜனமே, ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாய் சொல்லியிருக்கிறார். யாத்ராகும 15:26 உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவர் நியமங்களை கை கொண்டால் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகள் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியான கர்த்தர் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நாம் இதை விசுவாசித்து நாம் அதை அறிக்கை செய்யும் பொழுது இந்த வார்த்தை அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அவர் நம்முடைய வியாதிகளுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக கல்வாரி சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்து நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாததை, நம்மால் இயலாததை என் தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த உலகத்தில் செய்து முடித்திருக்கிறார். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கணும், ஆண்டவர் என் அக்கிரமங்களை மன்னித்து விட்டார், இனி நான் பாவி அல்ல, நான் பாவியானவன் அல்ல என்பதை முதலாவதாக நாம் விசுவாசித்து பழக வேண்டும். இதை விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் அவைகளை நம்முடைய வாழ்க்கையில அப்படியே நடப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். யோசித்து பாருங்க, ஒரு சிலர் உங்களை பார்த்து சொல்லலாம், இல்ல இவ வாயாடி, இவங்க அடங்க மாட்டாங்க, இவங்க எப்பொழுதும் பொய் பேசி கொண்டே இருப்பாங்க, என்றைக்கோ செய்த தவறை இப்பொழுது மீண்டும் மீண்டும் அவைகளை சொல்லும் பொழுது அது நம்முடைய மனதிலே அது ஆழமாய் பதிந்து விடுகிறது. ஆகவே ஆண்டவர் என் பாவத்தை மன்னிக்க மாட்டார், நான் இப்படிதான் இருக்கிறேன், எல்லாரும் என்னை பார்க்குறவங்க எல்லாம் என்னை பார்த்து இப்படிலாம் சொல்றாங்க, ஆகவே நான் இப்படிதான் இருப்பேன் என்று அல்ல. நம்ம ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும், ஆண்டவரே அவர்கள் அறியாமல் பேசுகிறார்கள் அப்பா, அறியாமல் சொல்கிறார்கள், நான் இப்படிப்பட்டவனாய் இப்படிப்பட்டவளாய் இருந்தது உண்மைத்தான், ஆனால் இப்பொழுதோ என் இயேசு கிறிஸ்து என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து இருக்கிறார், நான் ஒரு புது மனுஷியாகி மாறிவிட்டேன், நான் புது மனுஷனாய் மாறிவிட்டேன், ஆகவே இவர்கள் சொல்வதை நான் கேட்டு என் விசுவாசத்தை நான் விட்டுவிட மாட்டேன், அவ்விசுவாசமான எண்ணம் இனி எனக்கு தோன்றாது என்பதை ஆணித்தரமாய் நாம் நம்பும் பொழுது ஆண்டவர் அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, யாரெல்லாம் இது குணமாகாது இவர் இப்படிதான் இருப்பாங்க என்று சொல்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே தேவன் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ண வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியம் இந்த காலை வேளையிலே நான் உங்களோட சொல்ல விரும்புவது, பிலீவ் அண்ட் ரிசீவ், விசுவாசித்து பெற்றுக்கொள். விசுவாசிக்காமல் எதையும் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாது. விசுவாசித்து தேவ வார்த்தையை விசுவாசித்து நாம் அவரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும்.
மார்க்கு 11 அதிகாரம் 24 வசனம் இப்படியாக சொல்கிறது, நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டுக்கொள்கிறீர்களோ அவைகளை விசுவாசிக்கும் பொழுது அப்படியே அது உங்களுக்கு உண்டாகும் என்று வேதம் சொல்கிறது. மத்தேயு 21:21 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் இந்த அத்திமரத்திற்கு செய்ததை நீங்கள் செய்வதுமல்லாமல் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படியே ஆகும். ஹல்லேலூயா. நாம் விசுவாசித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் இதை செய்வார் என்பதை விசுவாசிக்காமல் நம்முடைய வாழ்க்கையில நம்மால் ஒன்றுமே பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாய் சொல்லியிருக்கிறார், இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படி ஆகும். எப்பொழுது நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசித்து. தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள், தேவன் நமக்கு கொடுக்கிற நன்மைகள், இவைகள் ஏன் நம்முடைய வாழ்க்கையில சில சமயங்களிலே நமக்கு கிடைப்பதில்லை என்றால், தேவன் நமக்கு பண்ணின வாக்கு தத்தங்களை நாம் நம்பவில்லை என்றால் அந்த வாக்கு தத்தத்தின் ஆசீர்வாதங்களை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாது. தேவ ஜனமே, எப்பொழுதும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார் என்றார், ஒரு பலத்தை கட்டளையிடுவார் என்றார், ஒரு காரியத்தை நான் உனக்கு செய்வேன், நான் உன்னை தாங்குவேன், உன்னை தப்புவிப்பேன், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை ஆண்டவர் சொல்லும் பொழுது அந்த வார்த்தைகளை அப்படியே நாம் நம்பி செயல்படும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட வாக்கு தத்தத்தின் ஆசீர்வாதங்களை அவர் தர வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆமென். நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே நாம் கேட்ட மாத்திரத்திலே அவர் எனக்கு செவி சாய்த்து விட்டார், எனக்கு கொடுத்து விட்டார் என்ற அந்த நம்பிக்கை நமக்குள் இருக்கும் பொழுது ஆண்டவர் அந்த வார்த்தைகளை நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். யோவான் 20:29 இப்படியாக சொல்கிறார், அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு சொன்ன வார்த்தை, கண்டு ஒரு காரியத்தை ஆண்டவர் எனக்கு இந்த விஷயத்தை, எனக்கு இந்த வேலை கிடைத்தால்தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஒருவேளை இந்த மருந்து நான் சாப்பிட்டதுனால தான் நான் சுகம் பெறுகிறேன் என்று அல்ல, என் தேவன் எப்படியும் என்னை சுகப்படுத்துவார். அவரை காணாதவைகளை, இதுவரை கண்டவைகள் மாத்திரமல்ல காணாதவைகளை குறித்து நாம் விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார். வேலை ஸ்தலத்தில் யோசித்து பாருங்கள், எனக்கு இப்படி ஒரு உயர்வு வருவதற்கு சான்ஸே இல்லை, எனக்கு இப்போ இந்த சூழ்நிலைகள் அல்ல, ஆனால் நாம் விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார், ஆகவே என்னை உயர்த்துவார், என்னை உயர்த்தார் வல்லமை உள்ளவர் என்பதை நாம் நம்பும் பொழுது ஆண்டவர் நம்மை உயர்வுக்குள் நடத்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவர்களை ஆண்டவர் பார்த்து சொல்கிறார், நீங்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆமென். மூன்றாவது ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன், விசுவாசித்து, அதை விசுவாசிப்பது மாத்திரமல்ல விசுவாசித்து பேச வேண்டும். நாம் விசுவாசிக்கிறோம், ஆனால் நம்முடைய நாவினாலே அதை அறிக்கை செய்வதில்லை நம்முடைய வாழ்க்கையில. பிலீவ் அண்ட் ஸ்பீக். ஒன்றை நம்பினால் அதை குறித்து பேச வேண்டும், அதை குறித்து மற்றவர்களோடு நாம் சொல்ல வேண்டும். தேவன் எனக்கு விடுதலையை தந்துவிட்டார், தேவன் என்னை உயர்த்தி இருக்கிறார், தேவன் எனக்கு சுகப்படுத்தி இருக்கிறார் என்பதை நாம் பேசுவதன் மூலமாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். தேவ ஜனமே, தேவ வார்த்தையை விசுவாசித்து நம்முடைய வாழ்க்கையில் பேச பழகி கொள்ள வேண்டும். யோவான் 1:1 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அந்த தேவனின் சாயலிலே நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம், அந்த தேவனின் சாயலிலே நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நம்முடைய வார்த்தை, நாம் பேசுகிற வார்த்தை மிக 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 முக்கியமாய் கருதப்படுகிறது. தேவ ஜனமே, நீதிமொழிகள் 18:21 வசனம் சொல்கிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஒரு முக்கியமான இரண்டாவது பகுதியில் வசனம் இப்படியாக சொல்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். இந்த பகல் வேளையிலும் நாம் எதில் பிரியப்படுகிறோம்? நாம் விசுவாசத்தில் பிரியப்படுகிறோமா அல்லது அவ்விசுவாசத்தில் பிரியப்படுகிறோமா? மரணமும் ஜீவனும் தன்னுடைய நாவினால் இருக்கிறது. நாம் எதை பேசுகிறோம், எதை குறித்து அதிகமாய் பேசுகிறோம்? தேவ ஜனமே, ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தங்கள்,
ஆண்டவர் இதுவரை உங்களை நடத்தி வந்த பாதைகள், முற்பிதாக்கள் செய்த அற்புதங்களை, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்த அற்புதங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை கடத்துகிறோமா, மற்றவர்களோடு அதை பகிர்ந்து கொள்கிறோமா, இல்ல ஆண்டவர் எனக்கு செய்ததை நானாகவே என்னுடைய இருதயத்தில் மாத்திரம் வைத்துக் கொள்வேன் என்றல்ல, ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து நல்ல விசுவாசத்தோடு மற்றவரிடத்தில் பேச வேண்டும், அவர் செய்த நன்மைகளை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் எனக்கு இந்த வார்த்தையை வாக்கு பண்ணியிருக்கிறார், அவர் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற வல்லமை உள்ளவர் என்பதை விசுவாசித்து நாம் அறிக்கை செய்ய வேண்டும். விசுவாசத்தின் முக்கிய பொருள் அறிக்கை செய்வது. நாம் விசுவாசிப்பது மாத்திரமல்ல, விசுவாசித்ததை அறிக்கை செய்ய வேண்டும். மூன்றாவதாக நாம் பார்த்தது விசுவாசித்து பேச வேண்டும், பிலீவ் அண்ட் ஸ்பீக். நாம் விசுவாசிப்பதை நாம் பேசுவதற்கு நாம் முயற்சி செய்யும் பொழுது ஆண்டவர் அதிலே மகிமைப்பட வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நான்காவது ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன், பேசுவது மாத்திரமல்ல அதை கிரியைகளால் நாம் செயல்படுத்த வேண்டும். எதை விசுவாசிக்கிறோமோ, எதை பேசுகிறோமோ, அதை செயல்படுத்த நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஏதோ பேசுவதின் மாத்திரமல்ல, ஏதோ நான் ஆண்டவர் வார்த்தையை கேட்கிறேன் என்று மாத்திரமல்ல, இப்பொழுதும் ஆண்டவர் வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், இதை கேட்பதினால் மாத்திரமல்ல, நான் இதை விசுவாசிக்கிறதுனால் மாத்திரமல்ல, அந்த விசுவாசத்தை கிரியைகளினால் நாம் செயல்படுத்துகிறோமா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்கு கோடிட்டு காட்டிவிட்டு நான் முடிக்கப் போகிறேன். யாக்கோபு 2:14 இப்படியாக சொல்கிறது, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டு என்று சொல்லியும் கிரியை இல்லாதவனால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? விசுவாசம் உண்டு, நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லியும் கிரியினால் அதை செயல்படுத்தாதவனால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா என்ற கேள்வியோடு இந்த வசனம் முடிகிறது. தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில விசுவாசிப்பது மாத்திரமல்ல, தேவ வார்த்தையை விசுவாசித்து அதை பேசி அதை நம்பி அதை கிரியினால் நாம் நிறைவேற்றப்படும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களையும் பலத்தையும் சுகத்தையும் தர வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இந்த காலை வேளையில நாம் பார்த்த ஒரு 4 காரியம், 1, நம் வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளும் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். 2, விசுவாச பெற்று ரிசீவ், அதாவது விசுவாசித்து தேவனிடத்தின் நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ள வேண்டும். 2, 3, விசுவாசித்து பேச வேண்டும். 3, 4, நாம் பேசுவது மாத்திரமல்ல அதை செய்களினால் நாம் கிரியினால் நிறைவேற்ற நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். நம் யாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி ஐயா அப்பா இந்த விசுவாசத்தை நாங்கள் விட்டுவிடாதபடி, எல்லா சூழ்நிலைகளும் உடைய வார்த்தையை நாங்கள் கை கொண்டு அவைகளை விசுவாசித்து நடக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க அப்பா. அப்பா, இந்த வார்த்தைகளை விசுவாசித்து உடைய சமூகத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்வீராக. இயேசுவே, இந்த விசுவாசத்தை நாங்கள் பேசுவதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இவைகள் மாத்திரமல்ல, எல்லாவற்றையும் என்னுடைய கிரியினாலே என்னுடைய செயல்களினாலே அதை நாங்கள் வெளிப்படுத்த எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரை பார்த்து கேட்போமா, குற்றங்களை மன்னித்தாரே, என் நோய்களை நீக்கினாரே, குற்றங்களை மன்னித்தாரே, என் நோய்களை நீக்கினாரே, பகுதிகளை குறித்து நாங்கள் ஒரு விசை கூட எங்களுடைய வாழ்க்கையில ஆராய்ந்து பார்க்க தேவன் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வார்த்தைகளை எங்களுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்தி விசுவாசத்தை காத்துக்கொள்ள, விசுவாசத்தோடு ஜீவிக்க, விசுவாசித்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை முற்றும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க அப்பா. ஒருவேளை இதுவரை விசுவாசத்தில் குறைவுள்ளவர்களா இருப்பார்கள் என்றால் இந்த பகல் வேளையில் ஆண்டவரே விசுவாசத்தை உந்தி தள்ளுவதற்கு இந்த வார்த்தை பிரயோஜனம் உள்ளதாக இருக்கட்டும். விசுவாசத்தின் அடுத்த நிலைக்கு போவதற்கு ஆண்டவரே இந்த வார்த்தை எங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கட்டும். அளவில்லாத தேவ கிருபையை விசுவாசத்தோடு நாங்கள்
ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறபடியினால் எங்கள் அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.